வணக்கம். அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் மாநில தலைவர் விருகை வி எம் சிவகுமார் பேசுகிறேன். சமீபத்தில் தமிழக முதல்வர் ஹஜ் யாத்திரைக்கு போகிறவர்களுக்காக மானியமாக 30 லட்சம் ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கியிருந்தது. இப்போது அதை 50 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கும் இந்து ஆலய சொத்துக்கள், ஆலய வருமானங்கள் அரசாங்கமே எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஆலயத்திலிருந்து வரும் சொத்துக்களை அவர்களே பராமரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இது கொடுப்பது நியாயமற்றது. இந்து ஆலயங்கள் வருமானத்தை இந்துக்களுக்கே கொடுக்க வேண்டும், இந்து நலவாரியம் அமைக்க வேண்டும், இந்து மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு இலவசமாக படிப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதேபோல் அவர்கள் ஆலயத்தையும் அரசாங்கம் எடுத்து நடத்தினால் அவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் தடுப்பதில்லை. ஆனால் வருங்காலத்தில் இதை வந்து உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஹஜ் யாத்திரைக்கு கொடுத்த மானியத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.